ஹலோ, இன்றைக்கி நம்ம சோமாஸ் பண்ண போகிறோம். இது பண்டிகை நாட்களில் செய்வாங்க. இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். 2 கப் மைதா, 1 கப் பொட்டுக்கடலை, 1 கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன். 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட கசகசா எடுத்திருக்கேன். 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இனிப்புக்கு தேவையாக நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட்டிக்கணுனாலும் கூட்டிக்கலாம், ஆனால் ரொம்ப இருக்கக்கூடாது, ரொம்ப சர்க்கரை போடக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான பொரிக்க தேவையான எண்ணெய் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கொப்பரை தேங்காய் வந்து நம்ம வந்து துருவிக்கலாம். இதை வந்து ஏலக்காய் சேர்த்து பொடிச்சிடலாம். நம்ம சப்பாத்திக்கு பிசையிறது போல் தண்ணி விட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சிடலாம். முதல்ல கசகசா எண்ணெய் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். 1 கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து சில சமயம் வந்து மண் இருக்கும், அதனால் வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணணும். ஸோ இதை நம்ம கழுவிக்கலாம். நம்ம தண்ணியில் போட்டு கழுவிட்டு நீங்கள் அப்படியே இருத்தீங்கன்னா அந்த கசகசா மேலே வந்துடும், உள்ள மண் இருந்தால் அடியில் தங்கிடும். காட்டுறேன். இதை நம்ம நல்லா வந்து கழுவியாச்சு. இப்போ வந்து நம்ம இருத்துக்கலாம். இப்போ இந்த கசகசாலாம் மேலே வந்துடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே இருத்தீங்கன்னா மேலாக்க வந்து நம்ம எடுத்துடலாம். அடியில் இருக்கிறது வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இது கடைசியாக இருக்குது. இதை வந்து கொஞ்சம் இருத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் மண் இருக்கும், அதனால் வந்து இது மண்ணோடு நம்ம பண்ணிட்டோன்னா சாப்பிட முடியாது. இப்போ இதை வந்து நல்லா இருத்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இது போல் ஒரு க்ளீன் டவலில் வந்து இதை போட்டுக்கோங்க. இதை போட்டு வந்து நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அப்போ இந்த ஈரம்லாம் வந்து போயிடும். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ நம்ம கொப்பரை தேங்காவை வந்து துருவிக்கலாம். கொப்பரை தேங்காய் துருவியாச்சு. இப்போ வந்து பொட்டுக்கடலை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட நம்ம 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை நம்ம அரைச்சாச்சு. இப்போ வந்து பாருங்கள், இது நல்லா வந்து ஆறிடுச்சு கசகசா. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம். கசகசா வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம் நம்ம, ஏன்னா அந்த ஈரப்ப நம்ம தண்ணியில் போட்டதுனால அந்த ஈரப்பதம் போகணும். இது கசகசா வந்து நிறையா போடாதீங்க, இது கொஞ்சம் கசக்கும் நிறையா போட்டால். கசகசா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, நிறையா மினரல்ஸ் இருக்குது, நிறைய நியூட்ரியன்ஸும் இருக்குது. இது கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. பிபி பிளட் ப்ரெஷர் வந்து குறையும்னு சொல்கிறாங்க. நிறையா வந்து இதில் மருத்துவ குணங்கள் இருக்குது, நல்ல டைஜஷன் கூட ஆகும். கொஞ்சம் வெடிக்குது. அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதோட வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதோட வந்து நான் வந்து தேங்காய் சேர்த்துட்டேன் கொப்பரை தேங்காய் இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கடலை மாவும் ஆட் பண்ணிக்கலாம் நான் கொப்பரை வந்து பாதி துருவினது பாதி தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நிறையா வேண்டாம் நம்ம வந்து ஒரு கொப்பரை வந்து சிலது சின்னதாக இருக்கும் சிலது பெருசாக இருக்கும் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் பாதி கொப்பரை தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து வேணுன்ற இனிப்பு போட்டுக்கோங்க ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப இனிப்பு போடாதீங்க கொஞ்சம் இருந்தாலே உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா தேங்காயிலையும் ஸ்வீட்னஸ் இருக்குது இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம் இப்போ மாவில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிறது போல் நான் வந்து பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் வந்து கெட்டியாக பிசைங்க